ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் குடும்பம். இன்றைக்கி நம்ம தமிழ் குடும்பம் சேனலில் வந்து க்ரீன் சில்லி சிக்கன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 kg சிக்கன் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி மேரினேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். டோட்டல் டிஷ்க்குமே தேவையான உப்பை வந்து நான் இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஃபுல்லாக எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் தயிர், புளிப்பு இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி. அப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் இதிலே கட் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் அந்த டிஷ்க்குரிய டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும், நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும். இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து அரைக்கிறதுக்கு நம்ம வந்து என்னென்ன தேவைப்படும் சொல்லிட்டு பார்ப்போம். கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 10 பச்சை மிளகாய், இந்த இன்க்ரீடியன்ட் தேவையானதில் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைனாக இருக்குன்னு தேவையில்லை. இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான எண்ணெயை, எண்ணெய் சூடாகட்டும். சூடானே அதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 முழு வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு பட்டை கிராம் ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கேன். நல்லா வதங்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த சிக்கன் வந்து 1 மணி நேரமாக நல்லா ஊறியிருக்கு. அந்த சிக்கனை இதோட போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா அந்த தண்ணி விடும், அதுலேயும் நீங்கள் வந்து வேக வைங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். பாருங்கள், நிறைய தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ வந்து 1/4 நல்லா வெந்துருச்சு சிக்கனு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து தேவைப்பட்டால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல எண்ணெய் கொஞ்சம் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குற சிக்கன் எப்படின்னா நல்லா க்ரீனாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சால் நேச்சுரல் கலர் இப்படி தான் வரும். அவங்க வந்து நிறைய கலர் சேர்ப்பாங்க. மேக்ஸிமம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது, ஹெல்த்தும் கூட. இது வந்து சப்பாத்தி, ஃபுல்கா, புரோட்டா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஈக்குவலாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம், ரொம்ப காரம்லாம் இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டமாக இருக்கும், பிள்ளைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். Thank you.